ஒரு கிராமத்துல சிவா மற்றும் அவனோட மனைவி மீனா வாழ்ந்து வந்தாங்க. சிவா ரொம்ப சோம்பேறியான ஆளு. வேலையில சோம்பேறித்தனமாவும் ஒரு பைசா கூட சம்பாதிக்காம இருக்கிறது நினைச்சு அவர் மனைவி மீனா ரொம்ப கவலைப்பட்டா. மீனா, மீனா, ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க? குடிக்க எனக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி வேணும், எடுத்துட்டு வரியா? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கூட நீங்க பார்க்காம குடிக்க தண்ணி கேக்குறீங்களே. சிவா தினமும் சாப்பிட்டு தூங்குறத தவிர எதுவுமே பண்ணல. இத பார்த்து மீனா ரொம்ப வருத்தப்பட்டா. சிவா எப்ப மாறுவான்னு மீனா காத்துட்டே இருந்தா. பல நாட்கள் கடந்தும் அவளோட கனவின் நடத்தை மாறவே இல்லை. சிவா கொஞ்சம் கூட மாறலையேன்னு நினைச்சிட்டு ரொம்ப குழப்பத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது வழி தவறி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனா. அங்க போனதும் மீனா ஒரு பெரிய தங்க நிறத்துல ஒரு கதவை பார்த்தா. ஐயோ, தெரியாம இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேனே, ஆனா இங்க யாருமே இல்லையே. அப்போ யார் இந்த பெரிய கதவை கட்டிருப்பாங்க? அந்த கதவை தானகவே திறந்ததுல மீனா அந்த வீட்டுக்குள்ள போனா. அரே, இந்த இடம் ரொம்ப இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கு. இங்க நிறைய அழகான பூக்களும் உலர் பழங்களும் இருக்கு. இந்த இடத்தை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. இத பார்க்க ஒரு மாயா உலகம் மாதிரி இருக்கு. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமா இருந்தா. அவள் அங்கிருந்து நடந்து போனப்போ தண்ணி கொட்டும் சத்தம் கேட்டா. அதை நோக்கி போகும்போது அந்த தெளிவான ஆழமான தண்ணீர் இருக்கிறத பார்த்தா. அங்க நடந்து போனப்போ அங்க ஒரு முனியவர் மயங்கி போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா. அந்த முனிவர் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா. தண்ணி குடிச்சதும் முதியவருக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இது யாருக்குமே தெரியாத இடமாச்சே. நான் ஆழ்ந்த சிந்தையில இருந்ததுனால தெரியாம இங்க வந்துட்டேன். உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எது உன்னை ரொம்ப யோசிக்க வச்சுது? மீனா தன் கணவன் பத்தி முனிக்கிட்ட சொன்னா. நான் என் கணவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் கணவன் தன்னை மாத்திக்க கடினமா உழைப்பான். என் பேச்சு மேல நம்பிக்கை இருந்தா நீ சந்தோஷமா உன் வீட்டுக்கு போ. இந்த கதவு பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. நான் திரும்பவும் இந்த முனிவரைய சந்திக்கணும்னா நான் இதே கதவு வழியா தான் வரணும்னு நினைக்கிறேன். நன்றி முனிவரே. அந்த முனிவரோட வார்த்தையை நம்பி மீனா சந்தோஷமா வீட்டுக்கு போனா. சிவா தூங்க நினைக்கும் போது எல்லா அவனோட தலை பாரமாக இருப்பத உணர்ந்தான். ஐயோ, தலைவலி! இந்த தலைவலியால என்னோட நாளே பாழ போச்சு. சிவா தன் தலைய தடவும் போது ஏதோ ஒன்னு கடினமாவும் வித்தியாசமாவும் இருப்பத உணர்ந்தான். கண்ணாடியில் தன்னோட தலையில் இருப்பத பார்த்து வியந்துட்டான். ஐயோ, இந்த கொம்பு எப்படி என் தலையில வந்துச்சு? இப்போ நான் என்ன பண்றது? இந்த கொம்புனாலதான் தலைவலி வந்துச்சுன்னு சிவா தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட மனைவி வீட்டுக்குள் வந்ததும் அவனை பார்த்தா. அந்த பெரிய கதவு மாய கதவு தான்.
அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருந்துச்சு. நான் இப்போதான் எப்பவுமே இல்லாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அதோட என் கணவன் சோம்பேறியா இல்லாம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். இந்த கொம்பு அவனை தூங்க விடாதுன்னு முனிவர் சொன்னாரு. மீனா தன்னோட கணவனுக்கு இப்படி விசித்திரமா நடந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு சிவா கேட்டான். மீனா, இந்த கொம்பு என் தலையில எப்படி வந்துச்சுன்னு புரியலையே. யாராவது இந்த கொம்போட என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? கவலைப்படாதீங்க, நீங்க தூங்கும் போது எப்படி இந்த கொம்பு வந்துச்சோ அதே மாதிரி நீங்க வேலை செய்ய செய்ய இந்த கொம்பு மறைஞ்சிடும். மீனா சொன்னது சிவாக்கு நம்பிக்கை கொடுத்ததுனால அவளோட பேச்ச கவனமா கேட்டு அவளோட வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த கொம்பு காணாம போனதை பார்த்து சிவா ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் மனைவியோட வேலை செஞ்சியே பல நாட்கள் கழிச்சான். அப்போ ஒரு நாள் அவன் தன் மனைவியோட வேலை செஞ்சுட்டு இருந்தான். எனக்கு இப்போ கொம்பு இல்லாததுனால நான் வேலை செய்யாமலே இன்னைக்கு தூங்கலாம். சிவா வேலை செய்யாம இருந்ததுனால மறுபடியும் அவன் தலையில கொம்பு வந்துச்சு. அதனால அவனுக்கு தலை கனமாவும் எரிச்சலாவும் இருந்துச்சு. உடனே மீனா கிட்ட போய் இத சொன்னான். எங்க நீங்க வேலை செய்யாம தூங்கணும்னு நினைச்சா மறுபடியும் கொம்பு வளர ஆரம்பிச்சிடும். ஹா, ஆமா ஆமா, நான் தூங்கணும்னு நினைச்சேன், மறுபடியும் கொம்பு வளர்ந்ததை பார்த்துட்டேன். உங்களுக்கு கொம்பு வேணாம்னு நினைச்சா நீங்க தினமும் வேலை செய்ய பழகிக்கோங்க. மறுபடியும் எங்க கொம்பு வந்துடும்னு பயத்துல சோம்பேறியா இருந்த சிவா தினமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன், மனைவியோட உதவி இல்லாம வேலை செய்ய பழகுவேன் அப்படின்னு சிவா சொன்னான். அவனோட மனைவி வீட்டு வேலையும் சிவா தன்னோட வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் கவலையா இருந்தப்போ அந்த பெரிய மாயா கதவு வழியா சந்திச்ச அந்த முனிவர் தான் என்னோட கணவனோட எண்ணத்தைய மாத்தினாரு.